ரகசிய ஒற்றனியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு வளர்ச்சியை எட்டிய காரணத்தினால் நாம் தமிழர் கட்சியை முடக்கும் நோக்கத்தில் முடக்கப்பட்டுள்ளதா சீமான் மற்றும் நாம் தமிழர் நிர்வாகிகளின் ட்விட்டர் கணக்கு அப்படிங்கிற கேள்வி எழுது. இது குறித்துதான் இந்த காணொலியில பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த 2021 தேர்தல் முடிவுக்கு பிறகே எந்த ஒரு கட்சியும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கான வளர்ச்சியை நாம் தமிழர் கட்சி ஒரு ஆர்கானிக் மேனர்ல வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா அதே சமயம் திமுக இங்க திட்டம் போட்டு பாஜக அப்படிங்கிற ஒரு தமிழர் விரோத சக்தியை வளர்த்து விடுறதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறது அப்பட்டமா தெரியுது. அது மட்டும் இல்லாம திமுக மற்றும் பாஜகவின் மறைமுக கூட்டணி அப்படிங்கிறது அப்பப்ப அம்பலப்பட்டுட்டே வருது. இந்த மண்ல திமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற ஒரு அரசியலை செட் பண்ணி பிற கட்சிகளை களத்துல இருந்து வெளியில தள்ளுறதுக்கான வேலைகள்ல ரொம்ப திறம்படவே இங்க திமுகவும் பாஜகவும் ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க. சோ இந்த ரெண்டு கும்பலுடைய நாடகத்தை ஓரளவு புரிந்து உணர்ந்து பெருவாரியான தமிழர்கள் நாம் தமிழர் கட்சி பின்னாடி அணி திரள்றத கண் கூடவே பார்க்க முடியுது. இதே வேகத்துல நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி இருந்துச்சுன்னா நிச்சயமாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 20% வாக்குகளை கூட நாம் தமிழர் கட்சி கடந்துரும் அப்படிங்கிறது தான் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு போயிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டா இருக்கு. அதன் காரணமாகவே நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடை எப்படியாவது முடக்கிறனும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் ஒன்றிய மாநில அரசுகள் செயல்பட்டு வர கண்கூடவே பார்க்க முடியுது. அதன் வெளிப்பாடா இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய ட்விட்டர் கணக்கு மற்றும் நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங் தலைவி சுனந்தா தாமரை செல்வன் உட்பட 20 பேருக்கும் அதிகமான நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுடைய ட்விட்டர் கணக்கு மொத்தமாக இன்றைய தினம் பிளாக் செய்யப்பட்டிருக்கு. இதன் பின்னணியில ஒன்றிய பாஜக அரசு தான் இருக்கு அப்படின்ட்டு பல்வேறு செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டு இருக்கும் சூழல்ல இதன் பின்னணியில திமுக அரசு தான் இருக்கு அப்படின்ட்டு சவுக் சங்கர் அவர்கள் தன்னுடைய சோர்சஸ் மூலமான தகவலை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆனா இதுல ஒரு விடயம் நல்லா தெரியுது. இந்த தடைக்கு பின்னால் ஒன்றிய மாநில அரசுகள் அதாவது பாஜக திமுக கூட்டுக்கலவாணிகள் இரண்டு பேருமே இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அளவுக்கு இவர்கள் செட் பண்ணி மேட்ச் பிக்சிங் பண்ணி நடத்தக்கூடிய இந்த திமுக வெர்சஸ் பாஜக அரசியலுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒற்றை கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். அதுவும் இளைஞர்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சியோட கருத்துக்கள் மிகப்பெரிய அளவு ஈர்க்கப்பட்டு பெருவாரியான இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு மிக முக்கிய காரணமா சமூக வலைதளங்கள் தான் இருக்கு. இங்க உள்ள மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் நாம் தமிழர் கட்சியை புறக்கணிக்கும் சூழல்ல சமூக வலைதளங்கள் மூலமாக நாம் தமிழர் கட்சி மிக வேகமான வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும் இந்த சூழல்ல சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் பிரபலங்களுடைய அக்கவுண்ட்களை அழிப்பதன் மூலமாகவும் முடக்குவதன் மூலமாகவும் நாம் தமிழர் கட்சியோட வீரியத்தை முடக்கிடலாம்ங்கிற ஒரு நோக்கத்துலதான் இந்த மாதிரியான கீழ்த்தரமான செயல்கள்ல ஒன்றிய மாநில அரசுகள் ஈடுபடுறதா தகவல் வருது. அதுலயும் தமிழ் மண்ணில் மிகப்பெரிய அளவு வளர்ந்து வரும் தமிழ் தேசிய கருத்தியலை முடக்கணும்னா நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை தடுக்கணும் இல்ல நாம் தமிழர் கட்சியை தடை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல திமுகவும் பாஜகவும் ரொம்ப தெளிவாகவே ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறாங்க அப்படிங்கறதும் இதன் மூலமா தெரியுது. எது எப்படியோ தமிழர்களுக்குள்ள தமிழ் தேசிய உணர்வை நாம் தமிழர் கட்சி கடந்த 13 ஆண்டுகளாக ஊட்டி வளர்த்துட்டு இந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இவர்கள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது நாம் தமிழர் கட்சிக்கு தான் களத்தில் சாதகமாக முடியும் அப்படிங்கறத உண்மை. நன்றி, வணக்கம்.